மண் பாத்திரத்தில் குக்கரா அப்படின்னு நினைக்கும் போதே கண்டிப்பாக ஒரு அதிசயமாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கர் மாதிரியே இதுலேயும் விசில் வரும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை தான் தூண்டுது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கரில் கூட குக்கர் வெடிக்கவோ இல்லை கேஸ்கட் போகவோ சான்சஸ் இருக்குது. இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதாம். மண் பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜே இருக்கும் போது குக்கர் இருக்கிறது ஒரு அதிசயமா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது இந்த மண் பாத்திர ஃப்ரிட்ஜை பார்த்தா. இதில் தண்ணி ஊற்றி வச்சு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை போட்டு வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எத்தனை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே போல் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணியை மட்டும் 2 டேஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதுமாம். பானை கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பிளெயினான பானை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலர் பெயிண்டிங்ஸ் பண்ணின அழகழகான டெக்கரேட் பண்ணின சூப்பரான பானைகளும் இங்கே நம்ம வாங்கலாம். அட்லீஸ்ட் இந்த மண்பானை பாட்டிலாவது வாங்கி நம்ம தண்ணி குடிக்க மாட்டோமா இந்த வெயிலுக்கு அப்படின்னு நினைக்க தோணுது இந்த மண்பானை பாட்டிலை பார்த்தா. அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் சாப்பாடு சாப்பிட்ற தட்டெல்லாம் கூட இந்த மண் பாத்திரங்களே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. சைட் டிஷ் வைக்கிற அந்த பார்ட்டிஷன் பிளேட்லாம் கூட வச்சுருக்காங்க. சிகப்பு மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கருப்பு பாத்திரங்கள் கூட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் இதில் குக்வேர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூ மார்க்கெட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற மண்கலம் அப்படிங்கிற ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பில் உள்ள மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த ஷாப்பில் உள்ள கல்சட்டி கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணுங்கள். கல்சட்டிகள்லையும் இங்கே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு பணியார கல்லிலிருந்து தோசை கல்லிலிருந்து கூட கல் பாத்திரங்கள்லேயே இவங்க வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெளியூரில் இருந்தால். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஷாப்பில் உள்ள மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். மண் பாத்திரங்களில் இவ்வளோ வெரைட்டிஸாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வெறும் மண் பானைகள் மட்டும் இல்லாமல் குக்வேர்லேருந்து ஒரு வாட்டர் பாட்டிலிருந்து ஒரு தயிர் பாத்திரம், ஃப்ரிட்ஜ், குக்கர் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் பணியார சட்டி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட நம்ம மண் பாத்திரத்தில் இந்த ஷாப்பில் நம்ம பார்க்க முடியுது. வாங்க அதையெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எசென்சியல்ஸ் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சில நிமிடம் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும் போது என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் விழுகும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வெளியையும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே அண்டர் கிரவுண்ட் மாதிரி இந்த ஷாப் அப்படியே உள்ளே போகும். அதுக்குள்ளே போய் பார்த்தாலும் நிறையா மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே செகண்ட் ஃப்ளோர்லேயும் இவங்க ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கேயும் கூட நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பானை கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பிளெயினான சிகப்பு பானைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலர் பெயிண்டிங்ஸ் பண்ணின பானைகளும் நல்லா அட்ராக்டிவான டிசைன்ஸில் அட்ராக்டிவான கலர்ஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வித்து டேப்போடையும் நம்ம எடுத்துக்கலாம், வித்தவுட் டேப்போடையும் எடுத்துக்கலாம். அதே போல் இதுக்கு மேட்சிங்கான லிட்டும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஈவன் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இந்த மண் இதிலே வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்டு கொடுக்குற மாதிரியான அந்த வால் ஹேங்கிங் தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குக்வேர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்து லிட்டோடையும் நம்ம எடுத்துக்கலாம், வித்தவுட் லிட்டோடையும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு சட்டியும் இருக்குது, கருப்பு சட்டியிலையும் கூட அவைலபிளாக இருக்குது. கருப்பு சட்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பெருசாக பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம டைரெக்டாக வச்சு நம்ம குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். சிகப்பு சட்டியில் வந்து ஒரு 2-3 டேஸ் பழக்கப்படுத்திட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை இந்த மாதிரி குக்வேர்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நமக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியும். இந்த மண் பாத்திர பாட்டில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் வாங்கிறதுக்கு ஆசையை தூண்டுது. அதில் இந்த மாதிரி கலர் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் அந்த பாட்டில்லையாவது தண்ணி ஊற்றி குடிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்க தோணுது. அதில் மேலே லிட்டுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரூ டைப் லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. நம்ம டிராவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலைனாலும் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காஃபி மக்ஸ்லாம் கூட மண் பாத்திரங்கள்லேயே வச்சுருக்காங்க. இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த மண் பாத்திரங்களில் ஏதாவது ஒரு பொருட்களையாவது வாங்கி நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து தயிர் கிண்ணம், வித்து லிட்டோட கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கிண்ணங்களில் நம்ம இந்த வெயிலுக்கு வந்து தயிர் ஊற்றி வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். அந்த தயிருடைய டேஸ்ட்டே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவும் ஒரு தயிர் ஊற்றி வைக்கிற பாத்திரம்தான். இந்த தயிர் ஊற்றி வைக்கிற பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறையா டிசைன்ஸில் இங்கே அவைலபிளாக இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா மண்ணால செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜ் கூட வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து நம்ம யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம எலக்ட்ரிக்கல் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை விடவே இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் அதே சமயம் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுடைய டேஸ்ட்டும் அதோடைய நியூட்ரிஷனல் வேல்யூவும் ஸ்பாயில் ஆகாமல் நம்ம இதில் வந்து சாப்பிட முடியும். கீழே அடியில் உள்ள பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த பாத்திரத்தை நம்ம உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஈவன் தண்ணியை வந்து இந்த ஹோல் வழியாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். நமக்கு இதுப்படி ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1 வீக்கு கிட்ட கூட நமக்கு நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் உள்ள ஃப்ரெஷ்னஸும் மாறாமல் அதில் உள்ள நியூட்ரிஷனல் வேல்யூவும் ஸ்பாயில் ஆகாமல் நமக்கு கிடைக்குதாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மட்பாட்லேயே வந்து ஜக் கலெக்ஷன்ஸும் கூட நிறையா வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறையா டிசைன்ஸ் உள்ள மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம நிறையா ஜக் கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்கலாம். நம்ம அப்போதே வந்து பிளாஸ்டிக் லிட்டு வச்ச மாதிரியான வாட்டர் பாட்டில் பார்த்தோம். ஈவன் இந்த மாதிரி மண்ணிலே செய்யப்பட்ட மூடி கூட வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கே ரொம்பவே ஒரு அதிசயமாக இருக்குது. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மண் பாத்திரத்திலே குக்கர் கூட இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுது. இதுலேயும் கூட நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கர் போலவே விசிலும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சைடில் வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கு பிளாஸ்டிக் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள இந்த ஸ்டீலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி லிட்டு மண்ணிலே வந்து லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து விசில் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. குக்கர் பாட் இன்சைடு பார்த்தீங்கனாலும் இது போல் பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கருக்கு போலவே இதுக்கும் வந்து கேஸ்கட்லாம் வச்சுருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம உள்ளே ரைஸ் போட்டு வாட்டர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மேலே கேஸ்கட் அந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா வச்சுட்டு மேலே லிட்டை வச்சு இந்த ஸ்டீல் ராடை வந்து இதில் ஃபிட் பண்ணணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் குக்கரில் கூட கேஸ்கட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். இதில் அந்த பிரச்சனையும் இல்லை. மேலே வந்து இந்த ஸ்டீல் ராடை வந்து நம்ம இதில் வச்சு மேலே அதுக்கு மேலே உள்ள இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி விட்டுட்டா போதும். அதுவும் கூட ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கு வுட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவும் கூட நம்ம சோறு குக் பண்ணிகிட்ருக்கும் போதும் கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து விசில் வந்துடும். அந்த விசிலோட ஹோலில் வந்து விசில் வந்துடும். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் கூட வெடிக்கிறதுக்கு கேஸ்கட் ஸ்பாயில் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இதில் அந்த மாதிரி பிரச்சனையும் எதுவும் வராதான். ஸோ கேட்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே சமயம் அந்த குக்கர்லாம் கம்பேர் பண்ணும் போது ஹெல்த்துக்கும் இதில் குக் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லது. என்ன நம்ம ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடைக்காமல் பார்த்துக்கணும். ஈவன் இந்த குக்கரில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லிட்டர்ஸில் கூட வச்சுருக்காங்க. இது பாருங்கள் சின்ன சைஸில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் லிட்டர்ஸில் கூட இங்கே சைஸஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்டர் பாட்டிலாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குக்வேர் தான் வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே மோல்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரம் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்டி லுக்காக இருக்குது பாருங்கள். மேலே வந்து ஒரு மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட் மாதிரி டச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே இதுவும் ரொம்ப லுக் நல்லாயிருக்கு. இது வந்து சர்விங் பாட்டாலாம் நம்ம வந்து டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கருப்பு மண் பாத்திரங்கள் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. அதுலேயும் குக்வேர்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கு பிளாஸ்டிக் ஹேண்டில் கொடுத்து நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே இது பார்த்தீங்கன்னா தயிர் கிண்ணம். இது இந்த தயிர் கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட் தூக்கி பார்க்கும் போதே தெரியுது. பார்க்குறதுக்கு லுக் வைஸும் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த குக்வேரில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த நாப் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த தயிர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மண்ணிலே வந்து மோல்டு பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு யூனிக்கான கலெக்ஷன்னு சொல்லலாம். இது வந்து பணியாரம் ஊற்றக்கூடிய பணியார சட்டி கூட மண் பாத்திரத்திலே வச்சுருக்காங்கும் போது அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே அதுக்கு வந்து நம்ம நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காஸ்ட்லியான பாத்திரங்களெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்கு பிளாஸ்டிக் ஹேண்டில் வருது. பார்க்குறதுக்கே லுக் வைஸ் பாருங்கள் நல்லாவே ரிச் லுக்காக இருக்குது. நம்ம மற்ற பாத்திரங்களில் சமைச்சா தான் ரிச் லுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் கூட இவ்வளோ அழகாக டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் அடுத்தடுத்த சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. வித் அந்த மண்ணால் செய்யப்பட்ட லிட்டோட வருது, மூடியோடு வருது. அடுத்து வந்து மண் பாத்திரத்திலே தட்டெல்லாம் கூட, சாப்பாடு தட்டெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்டிஷன் பிளேட்ஸும் வச்சுருக்காங்க. பிளெயின் தட்டும் கூட அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதில் வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையை தோண்டுது பார்க்கும்போதே. சாம்பார் சட்னி இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சுக்கிற மாதிரி மூணு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடாய் கூட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து மண்ணால் செய்யப்பட்ட ஹேண்டில் இல்லாமல் இந்த மாதிரி அலுமினியம் ஹேண்டில் வச்ச மாதிரியும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இன்னமும் நமக்கு வந்து எதுவும் உடையும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து செராமிக் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஊறுகாய், உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஜாடி, அதுக்கப்புறம் காஃபி கப்ஸ், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விழுகும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.